IVM. It's story time. கோசல நாட்டுக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துச்சு, அது எப்படி தீந்துச்சுன்னு இந்த தொடர்கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கோசல நாடுன்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு சுசேனன். ராஜா சுசேனனுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தார். அவர் பேரு ஜெயசேனன். சுசேனனும் ஜெயசேனனும் சின்ன வயசுலேருந்து ஒன்னா ஒரே குருகுலத்தில் படிச்சு வளர்ந்தவங்க. ஜெயசேனன் ராஜாவோட நண்பனா மட்டும் இல்லாமல் அந்த அரசாங்கத்துக்கு நல்ல யோசனைகளை சொல்ற ஒரு ஆலோசகராகவும் இருந்துகிட்டு இருந்தார். சுசேனனுக்கு சதுரங்கம் விளையாடுறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரும் ஜெயசேனனும் சதுரங்கம் விளையாடுவாங்க. அப்படி விளையாடும்போது ஒரு தடவை ஜெயசேனன் ஜெயிச்சிட்டாரு. அப்போ ஜெயசேனன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நம்ம மனசு எவ்வளவு விசித்திரமா இருக்குன்னு பாருங்க. உங்களை சதுரங்கத்தில் தோற்கடிக்கும் போது எனக்கு ஏற்படுற சந்தோஷத்தை விட என்னோட மகள்கிட்ட சதுரங்கத்தில் நான் தோற்கும்போது இன்னும் அதிக சந்தோஷம் எனக்கு வருது அப்படின்னு சொன்னாரு. ஜெயசேனனுக்கு ஒரே பொண்ணு, அவ பேரு சக்திசேனா. இயல்பாவே சக்திசேனா ரொம்ப அறிவாளி. குருகுல படிப்பை விட அவ ஜெயசேனன்கிட்ட கத்துக்கிட்டது ரொம்ப அதிகம். அரசியல் பத்தியும் நாட்டோட நிர்வாகத்தை பத்தியும் ஜெயசேனனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சக்திசேனாவுக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. அறிவாளியா மட்டும் இல்லாம நல்ல அழகாவும் அந்த அழகுக்கு ஏத்த நல்ல குணங்களோடையும் சக்திசேனா இருந்தா. தன்னோட மகளோட அழகுலையும் குணத்திலையும் அறிவிலையும் எப்பவுமே ஜெயசேனனுக்கு ரொம்ப பெருமை அதிகம். அதனால தான் அவர் ராஜா கிட்ட, உங்களை சதுரங்கத்தில் ஜெயிக்கிறத விட என்னோட மகள்கிட்ட சதுரங்கத்தில் தோற்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கும் சக்திசேனாவை பத்தி நல்லா தெரியும். ஆனாலும் அதையெல்லாம் காட்டிக்காம உன்னோட மகள் சதுரங்க ஆட்டத்தில் அவ்வளவு திறமைசாலியா அப்படின்னு கேட்டாரு. ஜெயசேனன் இப்ப ராஜா கிட்ட, உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்களே அவளோட சதுரங்கம் விளையாடி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ராஜா ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. அவர் யோசிக்கிறத பார்த்த உடனே ஜெயசேனன் மறுபடியும் ரொம்ப பெருமையோட சொன்னாரு, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். என்னோட பொண்ணை நான் ஒரு பையன் மாதிரி வளர்த்துருக்கேன். கல்வியிலையும் அரசியல்லையும் நாட்டோட நிர்வாகத்திலையும் அவளுக்கு நல்ல தேர்ச்சி இருக்கு. நீங்க ஒரு தடவை அவ கூட பேசி பார்த்தாலே நான் சொல்றது எல்லாம் உண்மைங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவும் உடனே, சரி அப்படின்னா நாளைக்கு சாயங்காலம் நான் உங்க வீட்டுக்கு வரேன். உன்னோட மகள் சக்திசேனாவோட நான் சதுரங்கம் ஆடி பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஜெயசேனன் சொன்னாரு, அப்படின்னா நாளைக்கு இரவு உணவு உங்களுக்கு எங்க வீட்டில் தான், நான் அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்றேன். இரவு உணவையும் எங்க வீட்டிலேயே முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அரண்மனைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவும் ஜெயசேனனோட வீட்டில் இரவு உணவு சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. சொன்ன மாதிரியே மறுநாள் சாயங்காலம் ராஜா சுசேனன் சக்திசேனாவோட சதுரங்கம் விளையாடுறதுக்காக ஜெயசேனனோட வீட்டுக்கு போனாரு. ஆனால் அந்த விளையாட்டு ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ராஜா எதிர்பார்த்ததை விட சக்திசேனா சதுரங்க விளையாட்டில் ரொம்ப திறமைசாலியா இருந்தா. ரொம்ப வேகமாகவும் விளையாடி குறைந்த நகர்த்தல்லையே ராஜாவை தோக்கடிச்சிட்டா. அவளோட வேகமும் திறமையும் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ராஜாவுக்காக அன்னைக்கு இரவு உணவையும் அவ தான் சமைச்சு வச்சிருந்தா. ராஜா அன்னைக்கு நல்ல திருப்தியா சாப்பிட்டாரு. அவர் கிளம்பும்போது ஜெயசேனன் கிட்ட சொன்னாரு, நிஜமாவே
சக்தி சேனா ரொம்ப திறமைசாலியா தான் இருக்கா. அவ உனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் உன்ன வாழ்த்துறேன். அவ மட்டும் ஒரு பெண்ணா இல்லாம ஒரு ஆணா இருந்திருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. உடனே ஜெயசேனன் அவர்கிட்ட, என்னோட பொண்ணு வீரத்திலையும் எந்த ஆணுக்கும் சளைச்சவள் இல்ல. அவளுக்கு போர்க்கலையும் நல்லா தெரியும். எந்த ஆண் கூடவும் சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அவளுக்கு நான் பயிற்சியும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜா அவர்கிட்ட, நீ சொல்றத பார்த்தா உன் பொண்ணு என் பையன் கீர்த்தி சிம்மனை விட உயர்ந்தவள் அப்படின்னு நீ நினைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கோபத்தோட சொன்னாரு. ராஜா அப்படி சொல்லுவாருன்னு ஜெயசேனன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் உடனே ராஜாவை சமாதானப்படுத்துற மாதிரி ஏதோ சொல்ல முயற்சி செஞ்சப்போ ராஜா குறுக்கிட்டு சொன்னாரு, நீ ஒன்னும் பயப்படாத, உன்னோட மகளுக்கு நான் ஒரு தேர்வு வைக்க போறேன். அந்த தேர்வுல ஒருவேளை அவ ஜெயிச்சிட்டா அவளை கீர்த்தி சிம்மனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு என்னோட மருமகளாக்கிக்கிறேன். அதுல அவளால ஜெயிக்க முடியலனாலும் பரவாயில்ல, என்னோட மகளா நினைச்சு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ராஜா தேர்வை பத்தி என்ன சொல்ல போறாருன்னு ஜெயசேனன் கொஞ்சம் திகைப்போட அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ராஜா சொன்னாரு, உனக்கே தெரியும், என்னோட பையன் கீர்த்தி சிம்மன் நம்ம நாட்டோட வடதிசையில இருக்கிற ஆரவல்லி மலைச்சாரல்ல கிருஷ்ணச்சந்தரோட குருகுலத்துல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து வர்ற பௌர்ணமியோட அவனோட குருகுல கல்வி முடிய போகுது. பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அவன் அங்கேந்து கிளம்பி தலைநகரத்துக்கு தனியாத்தான் வரப்போறான். அவன் காட்டு வழியா வரும்போது உன்னோட மகள் அவனை வழியில மடக்கி கிழக்கு புறமா இருக்கிற காட்டோட நடுப்பகுதிக்கு கூட்டிக்கிட்டு போகணும். அந்த இடத்துல மிக பழைய சக்தி தேவியோட ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு நாள், அதிகபட்சம் மூணு நாளைக்கு அவ கீர்த்தி சிம்மனை சிறை வச்சிருக்கணும். சிறை வச்சிருக்கிற நாட்கள்ல கீர்த்தி சிம்மன் கோவில்லேந்து எங்கேயும் போயிடாம அவ பார்த்துக்கணும். இத வேற யாரோட துணையும் இல்லாம உன்னோட மகளே தனியா சாதிச்சு காட்டணும். அப்படி செய்ய முடிஞ்சா நான் கீர்த்தி சிம்மனுக்கு அவளை திருமணம் செஞ்சு வச்சு என்னோட மருமகளா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஜெயசேனன் பதில் எதுவும் சொல்ல தோணாம திகச்சு போய் நின்னுகிட்டு இருந்தாரு. ராஜா அவரை தட்டி கொடுத்து, நீ ஒன்னும் பயப்படாத, உன்னோட மகளால இத செய்ய முடியுமாங்கறத இப்பவே அவளை கூப்பிட்டு கேளு அப்படின்னு சொன்னாரு. சக்தி சேனா அங்க வந்ததும் ராஜா அவகிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி, உன்னால தனியா இத சாதிச்சு காட்ட முடியுமா? அடுத்த பௌர்ணமிக்கு இன்னும் 28 நாள் இருக்கு, உன்னால முடியலன்னாலும் நீ இப்பவே சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஜெயசேனனுக்கு சொல்ல தெரியாம அவரோட மனசுல ரொம்ப கவலையாயிடுச்சு. தன்னோட மகளை பத்தி ராஜா கிட்ட வீண் பெருமை பேசி அவளை ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவரு யோசிச்சாரு. ஆனா நிலைமை கைய மீறி போனதுக்கு அப்புறம் இப்ப ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட மகள் என்ன சொல்ல போறா அப்படிங்கறத கேக்கறதுக்கு தயாரானாரு. ராஜா சொன்னதை கேட்டதும் சக்தி சேனா, எனக்கு சவால்னா ரொம்ப பிடிக்கும், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா. அவ அப்படி சொன்னதை கேட்டதும் ஜெயசேனனுக்கு கவலையோட கொஞ்சம் பயமும் சேர்ந்துக்குச்சு. ராஜா ஜெயசேனன்கிட்ட, உன்னோட மகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவரு முதுகில தட்டி கொடுத்துட்டு அவர் கிளம்பி அரண்மனைக்கு போயிட்டாரு. ராஜா போனதும் ரொம்ப பயத்தோட நின்னுகிட்டு இருக்கிற ஜெயசேனனை பார்த்து, நீங்க ஏன்பா பயப்படுறீங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சக்தி சேனா ரொம்ப நம்பிக்கையோட சொன்னா. உடனே ஜெயசேனன் சொன்னாரு, நீ ஒரு முடிவெடுத்தா அதை நல்லா யோசிச்சு தான் எடுப்பேங்கிறது எனக்கு தெரியும். கீர்த்தி சிம்மனும் நீயும் ஒரே குருகுலத்துல ஒன்னா படிச்சதுலேந்தே எனக்கு கீர்த்தி சிம்மனை பத்தி நல்லா தெரியும். அவன் இப்ப கிருஷ்ணச்சந்தரோட சீடர்கள்லையே முதலாவதா இருக்கிறவன். அரசியல்லையும் பொது அறிவுலையும் போர்க்கலைகள்லையும் அவனுக்கு நிகர் யாருமே இல்லைங்கிற மாதிரி அந்த குருகுலத்துல அவன் நிரூபிச்சிருக்கான். அவனை சிறைப்பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான வேலையே இல்லை.
இதை நீ தனியா எப்படி செய்ய போறியோன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சக்தி சேனா சொன்னா, பௌர்ணமிக்கு இன்னும் 28 நாள் இருக்கு, அதுக்குள்ள நான் ஏதாவது ஒரு திட்டம் தீட்டிடுவேன். ஆனா ராஜா எனக்கு ஏன் இந்த தேர்வு வைக்கிறாருங்கிறது தான் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னான். உடனே ஜெயசேனன் அவகிட்ட, இது எல்லாமே என்னோட வாய் கொழுப்பால வந்தவினே, நான் தான் சும்மா இல்லாம ராஜா கிட்ட உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டேன். நான் பெருமையா சொன்னத ராஜா அவருக்கு சவால் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அதிகமா கர்வம் இருந்தா ஒரு மனுஷனோட நிலைமை என்ன ஆகுங்கிறது என்ன பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். ஆனா நான் பெருமை அடிச்சுக்கிட்டதால மட்டுமே ராஜா இந்த தேர்வை உனக்கு வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு உள் நோக்கத்தோட தான் ராஜா உன்னை இந்த தேர்வுக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு. நீ நினைக்கிற மாதிரி இது உன்னோட திறமைக்கு ஒரு சவால் அப்படின்னு நீ எடுத்துக்கிட்டா, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை நான் உனக்கு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவரு சொல்ல ஆரம்பிச்சாரு. சக்தி சேனையும் அவரு சொல்ல போற தகவல்லேருந்து தன்னோட திட்டத்துக்கு ஏதாவது உபயோகமான தகவல் கிடைக்கும் அப்படின்னு அவரு சொல்றத கவனமா கேட்கறதுக்கு தயாரானா. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ivm பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.